பாஸ் சீசன் ஃபைவோட ஹைப்பே இன்னும் இறங்கலை ராஜு பிரியங்காலாம் வெளியே வந்துட்டாங்க அவங்க எப்படிலாம் வந்து அடுத்து ஃபேன்ஸை மீட் பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்க போகுது ஸோ இப்போ ராஜு டைட்டில் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஹைப்பேன்னு இறங்காமல் இருக்குது அதுக்குள்ளே இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தா என்ன பண்ணுறது பாஸ் அப்படிங்கிற மாதிரி பாஸோட ஃபேன்ஸ்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஐ மீன் சந்தோஷத்தில் ஒரு மாதிரி உத்வேகத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா பிக் பாஸ் அல்டிமேட்டோட ப்ரோமோ இப்போது அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பாஸ் முடிஞ்சிருச்சு கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில வந்துட்டாங்க ஸோ பாஸ் வீட்டை இடிச்சு கட்டலாம் அடுத்த செட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல அந்த ப்ரோமோக்குள்ளேயே அந்த கண்டெக்டா வச்சிருக்காங்க அந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னா ஓகே என்னப்பா பிக் பாஸ் வீட்டை அடுத்து ஏதாவது பண்றீங்களா இல்ல இல்ல செவ்வாய் ஏத்து கட்டுங்கன்னா நான் சொல்ற ஏத்து கட்டுங்க வரப்போற ஆளுங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் அல்டிமேட்டோட ஒரு அந்த ப்ரோமோ லீட வந்து கொடுக்குறாரு அதாவது தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும் தோத்த இடத்துல தானே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு உண்டான அந்த ஸ்லோகனை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் ஸோ வந்து பத்தியும் வச்சிருக்காங்க வத்தி வச்சிருக்காங்க இந்த இடத்துல இதான் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல பார்த்தா வனிதாவோட வாய்ஸ் போயிட்டு இருக்கு அது ஒரு லீடு கொடுத்துட்டாங்க வனிதா இருக்காங்கன்னு ஸோ செவத்தை ஏத்துக்கட்டுன்னு ஸ்டார்டிங்ல சொல்றாரு அப்போ கன்ஃபார்ம் பரணி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ஆல்ரெடி ரூமர் லிஸ்டா போயிட்டு இருக்கிறது வனிதா ஜூலி பிக் பாஸ் அபிராமி கணேஷ் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு இடையில இப்படி ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோலி அவங்க வாய்ஸ் இருக்கு கன்ஃபர்ஷன் ரூம்லாம் அதே மாதிரி தான் காட்டுறாங்க ஸோ மேபி கன்ஃபர்ஷன் ரூம் எந்த டிசைன்மே மாத்தாம அதே கன்ஃபர்ஷன் ரூம் தான் வச்சிருக்காங்க ஸோ இருபத்தி நான்கு மணி நேரமும்

பிக் பாஸ் வந்து அவங்க கேரக்டர் எப்படி நமக்கு தெரியாது அதை பிக் பாஸ் தான் பா தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இதுல அவங்களோட கேரக்டர் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோ தெரிஞ்சு மறுபடியும் உங்க உள்ள போறாங்க என்னென்ன மாறின வெடிக்க போது அது இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்க போறோமே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸோட ஃபேன்ஸ்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க நீங்க இந்த ப்ரோமோ பாத்திருக்கீங்களா இந்த ப்ரோமோ பாத்திரம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட் ஹீரியல் கமெண்ட் பாவர்ல கவனப்படுங்க முக்கியமா லெட்ல் அப்ளே பண்ணி அண்ட் டோன் ஃபர் கெட் கிளிக் த பர் கான் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் யார் யாரெல்லாம் கன்டெஸ்டன்டா வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணும்ல அந்த பாயிண்டுக்கு comment box la comment ponirgan